வணக்கம். டாக்டர் கலைஞர் அவர்களின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு நல்ல திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆலங்குளம் ஒன்றிய நகர திமுக சார்பில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களின் 98வது பிறந்தநாளை முன்னிட்டு நல்ல திட்ட உதவிகள் வழங்கும் விழா தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் போ சிவபத்மநாபன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் அவர்கள் கலந்து கொண்டு கொரோனா 2வது அலையால் வாழ்வாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை 980 குடும்பங்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயல் அலுவலர் கண்மணி, இளநிலை உதவியாளர் ஜெனார்த்தனன் பிரபு, மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு செயலாளர் ஆலடி எழில்வாணன், ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன், நகர செயலாளர் எஸ்பிடி நெல்சன், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சமுத்திர பாண்டியன், வழக்கறிஞர் பிரிவு ஆலடி மானா, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணராஜ், செயலாளர் அசோக், நகர பொருளாளர் சுதந்திரராஜன், மாவட்ட மகளிர் அணி துணை தலைவி சரஸ்வதி பாஸ்கர், மாவட்ட துணை அமைப்பாளர் பொன்செல்வன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மகேஷ் மாயவன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அரவிந்த் மணிராஜ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சரவணன், பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரி வண்ணமுத்து, முக்குடல் பேரூர் கழக செயலாளர் லட்சுமணன், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் கை முருகன், அவைத்தலைவர் தங்கப்பாண்டியன், கீழப்பாவூர் பேரூராட்சி செயலாளர் ஜெகதீசன், ஒன்றிய தகவல் நுட்ப அணி ராஜா, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் லட்சுமணன் ஆதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரோட் சைட் நியூஸுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் ஏ கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.